Hi dears, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஃபேஷியல் கிட் வச்சு வீட்லேயே எப்படி பார்லர் ஸ்டைலில் வந்து ஃபேஷியல் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. என்னை இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ யா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஷியல் கிட் வச்சு நம்ம ஒரு வீட்டிலேயே வந்து எப்படி ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளாம்வேதாவோட ரெட் ஒயின் ஃபேஷியல் கிட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட்டட்டோ, ரைஸ், சார்கோல், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸும் இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். பட் நான் வந்து வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது 100 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஷேஷே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி ஸ்டெப் 6 வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என் ஃபேஸில் வந்து பிம்பிள் இல்லாத டைமாக இருக்கணும்னு சொல்லி நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப் 1க்குள்ளே போயிடலாம். ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் கிளென்சர்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான். ஸோ இது மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் நம்ம பண்ணும்போது இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் கிளென்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அண்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் கொஞ்சம் வெட்டாக ஈரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். அண்ட் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே பிங்க் கலர் இருந்துச்சு. ஸோ என்னடா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுறனே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்குமே இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின். இதை யூஸ் பண்ணி எச்சா வந்து ஏதாவது வந்துடப்போகுது அப்படின்னு பயந்துட்டே தான் வந்து பண்ணினேன். பட் வந்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றத லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்லர்லாம் போய் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேஷியலுக்கு அட்லீஸ்ட் 1000 ரூபீஸே வந்துடும். அண்ட் நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் 100 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. லெட்ஸ் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெட் டவல் இல்லைனா வந்து ஃபேஸ் வாஷும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டெப் 2 வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பாலிஷர்னு போட்டிருக்கு. அது நார்மலாக வந்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்க்ரப் தான் அப்படி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரப்னாலே தெரியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அந்த குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பண்ணிக்கிறேன். எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிம்பிள் இருக்க ஏரியாவில் மட்டும் நான் பண்ணாமல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அந்த பிம்பிள் மேலே நம்ம பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல படாமல் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் இன்னும் நல்லா டீப்பாக வந்து க்ளீன் ஆகும். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை வந்து 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கன்னா மசாஜிங் க்ரீம். நம்ம இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மசாஜ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ வந்து ஸ்கின்னும் நல்லா க்ளோவிங் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மசாஜிங் அதை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சீக்ஸ் ஏரியாஸை அப்வேர்டாக மசாஜ் பண்ணும். அண்ட் ஃபோர்ஹெட்டும் அப்வேர்ட் அண்ட் ஐ ஏரியாவும் அப்வேர்டு எல்லாமே அப்வேர்டில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் டக்குன்னு ஆகாது. அண்ட் ரிங்கிள்ஸ் அதிகமாக வராது. ஸ்கின் வந்து கீழே அதிகமாக தொங்கிட்டு வராது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. அண்ட் நோஸ் ஏரியாவில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இன்னொரு நோஸை வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ தான். இதை மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டால் போதும். அண்ட் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் வந்து வைப்ஸ் வச்சு தொடச்சி எடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4 ஹைட்ரேட்டிங் ஜெல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்காக ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த ரெட் ஒயின் ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது ஈஸியாக உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் அதுவும் இல்லாமல் இது போட்டதுக்கு அப்புறமாவே ஸ்கின் நல்லா சாஃப்டான ஃபீலிங்கும் இருந்துச்சு. ஸோ இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜெல் வந்து அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வெட்ட வரல க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த எல்லா ஸ்டெப்புமே நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படி தான் போட்டிருக்கு. அண்ட் ஸ்டெப் 5 வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்க சொல்கிறாங்க.
அண்ட் இதில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காதவங்க, செட் ஆகாதவங்களாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரபன், சல்ஃபேட் அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸுமே கிடையாது. ஸோ சேஃபாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்படி நல்லாவே காஞ்சிச்சு. இதையும் நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டான லுக் வந்து கிடச்சிச்சு. அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் சீரம் வந்து கொடுத்துருக்காங்க. சீரம் பேஸில் இருக்கனால இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரம் மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறணும். அவ்வளோதான் இந்த ஃபேஷியல் 6 ஸ்டெப்பும் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆயிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால் அது செட் ஆகலைன்னா அடுத்த நாள் வந்து பிம்பிள் அந்த மாதிரி ரியாக்ஷன் காட்டும். பட் இது யூஸ் பண்ணி எனக்கு எதுவுமே காட்டில் அப்படி ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம், இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் வந்து ஒரு அக்கேஷன் அந்த மாதிரி போனோம்னா வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே தரேன், வேணும்னு நீங்களும் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களும் நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.